ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. நோய் தீர்க்கும் ரோஹிணி லிங்கபூ. கனிகா பத்திரம் என்பது ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அணிந்திருக்கும் ஒரு வகை முத்து மாலையாகும். ரோஹிணி நட்சத்திர நாளில் அம்பிகை இதனை அணிந்து புவியில் வளம் வருகையில் எழும் நறுமணம் பற்பல நோய்களை தீர்க்க வல்லதாம். இவைதாம் இன்றும் பல ஆலயங்களிலும் திடீரென்று உருவாகும் நறுமணமாய் கமழ்கின்றது. இதனால்தான் முத்துபஸ்பம் எனும் சித்த ஆயுர்வேத மருந்தை தயாரிப்பதற்கு ரோஹிணி நாளில் நல்முத்தை சந்தனக்கல்லில் தோய்த்து தேய்த்து அரைப்பர். ரோஹிணி நட்சத்திர நாளில் முழுமையாக விரதம் பூணுதல் நல்ல நோய் நிவாரண சக்திகளை தரும். வசதி உள்ளோர் ரோஹிணி நட்சத்திர நாளில் ரோஹிணி நட்சத்திர லிங்கத்திற்கு முத்து மாலைகளை அணிவித்து பால் பேணி, பால் பணியாரம், மசாலா பால், பால்கோவா போன்றவற்றை நைவேத்தியம் செய்து தானமும் அளித்து வருதல் பல நோய்களுக்கும் நல்ல நிவாரணங்களை பெற்றுத்தரும். அடிக்கடி வெளிநாட்டு பயணம் செய்வோர் பிரயாண நாளுக்கு முன் வரும் ரோஹிணி நட்சத்திர நாளில் அல்லது பிரயாண நாளில் ஸ்ரீ ரோஹிணி நட்சத்திர லிங்க வழிபாட்டை ஆற்றி செல்தலால் நல்ல தற்காப்பு சக்திகளை பெற்றிடலாம். கப்பல் வணிகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்போர் வளம் பெற ரோஹிணி நட்சத்திர லிங்க வழிபாடு பெரும் துணை புரியும், பெரிதும் துணை புரியும். ரோஹிணி நட்சத்திர லிங்கத்தின் புஷ்ய மூல பீடத்திற்கு மேல் உள்ள இரு யோக பட்டைகளும் துவிசேகர பரல் கீற்றுகள் ஆகும். கழுத்து சம்பந்தமான நோய்களால் அவதியுறுவோர் துவிசேகர பட்டயங்களுக்கு 19, 21, 24 என்ற எண்ணிக்கையில் அரைத்த சந்தன பொட்டுகளை வைத்து வழிபட்டு வர வேண்டும். வலப்புறம் ஆவுடையை கொண்ட ரோஹிணி நட்சத்திர லிங்கத்தின் ஆவுடைக்கு பத்ரமாளிகம் என்று பெயர். அபாரமான வளஞ்சுழி சக்திகளை உடையது. ஒளித்துறையை சார்ந்தவர்கள் இந்த லிங்க பத்திர மாளிகத்திற்கு வெண்ணெய் செந்தூரம் சார்த்தி வழிபடுவதுடன் ஏழைகளுக்கு வெண்ணெய் தடவிய உணவு வகைகளை தானமாக அளித்து வர வேண்டும். கூட இருந்து பணிபுரிந்து ஏமாற்றி துரோகம் செய்தவர்களால் ஏற்பட்ட பேரிழப்பு நஷ்டங்கள் தணியவும் இவற்றிலிருந்து மீளவும் இந்த வழிபாட்டால் நல்வழி பிறக்கும். ரோஹிணி நட்சத்திர லிங்க பானத்திற்கு குஞ்சதல பத்மம் என்று பெயர். மந்திரிகள், பெரிய அரசு உயரதிகாரிகள் போன்ற ராஜ்ய பரிபாலனத்தில் உள்ளவர்கள் குஞ்சதல பத்ம பானத்திற்கு சந்தன காப்பையிட்டு வெண்பட்டு ஆடைகள் சார்த்தி வழிபட்டு வருதலால் ராஜ்ய மேன்மையும் நல்ல உயர் அறிவும் நல்ல திறமைக்கான பட்டயங்களும் விருதுகளும் கிட்டும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐசிஎஸ், ஐஇஎஸ், ஐஆர்எஸ், எம்டி, சிஇஓ, ஜிஎம் போன்ற உயர்நிலை அதிகாரிகள் நிர்வாக குழப்பத்தால், அரசியல் அழுத்தத்தால் கூடையிருந்து குழி பறிப்பவர்களால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் கௌரவம், அந்தஸ்து, நாணயம், நேர்மையுடன் செயல்படவும் ஸ்ரீ ரோஹிணி நட்சத்திர பானலிங்க பூஜை ஆற்றி வர வேண்டும். ஓம் ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை. ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை. சர்க்குரு நாராயணா.